நீங்க பாத்துக்கிறது பீயிங் போகன் யூடியூப் சேனல். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் வந்து பாப்போம். சோ ஐடி கார்டு, ஐடி கார்டுனா என்ன, ஐடி அதோட ப்ரூஃப் என்னன்னா ஐடென்டிட்டி டாக்குமெண்ட். முதல் முதல்ல வந்துட்டு வேர்ல்டு வார் ஒன்னுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம மக்கள் யார்கிட்டயுமே வந்து ஐடி ப்ரூஃப்ஸே இல்ல, பிசிக்கல் ஐடி ப்ரூஃப்லாம். அப்ப அவங்களுக்கு அது அதோட ஒரு அவேர்னஸும் தெரியல, அதோட அத்தியாவசியமும் இல்ல. அப்போ சோ அப்ப யாருக்கும் அந்த ஐடி கார்டு தேவையில்லை. அண்ட் இந்த எல்லாருக்குமே வந்து ஒரு போட்டோ ஐடி ப்ரூஃப்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிங் ஹென்ரி ஃபைவ் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1815 வந்து அந்த ஒரு இதை கொண்டு வந்தாரு. இந்த மாதிரி 1876 சாரி இதை வந்து அவர் கொண்டு வந்தாரு. இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறத. ஸோ அப்போ முதல்ல ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறது வந்து வந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் தான். எல்லாருமே ஐடி கார்டு வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அப்போ யாருக்குமே ஒரு பெரிய அவேர்னஸ் தெரியல, அப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா தெரியல அப்போ. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து இது மாதிரி கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா 20th century அப்புறம் தான் வந்து நிறைய மக்கள்லாம் உணர ஆரம்பிச்சாங்க. அண்ட் வந்து ஆஸ்திரேலியாலையும் கிரேட் பிரிட்டன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஐடி கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபேமஸாக வந்து ப்ரிவேல் ஆரம்பிச்சது. அண்ட் ஸ்லோலி அப்படியே வந்து உலகம் ஃபுல்லாக இந்த ஐடி கார்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்போர்ட்டுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசென்ஸும் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் இதுதான் வந்து முதல்ல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஐடி ப்ரூஃப் வந்துச்சு. ஐடி ப்ரூஃபாக வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 1985 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ வந்துட்டு ஐடி கார்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த ஷேப்பில் தான் இருக்கணும், இந்த சைஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் யூஸ் பண்ணுறனாலோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல் வைஸ் நம்ம ஏதாவது போகணும்னாலே எல்லாமே வந்து ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதே போல் ஒரு ஐடி கார்டு வந்துட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் படி தான் வந்து இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம ஐடி கார்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, காமனாக வந்துட்டு ஒரு இடத்த கன்சிடர் பண்ணுறதோ இல்லை நீங்கள் ஒரு டெலிகேட்டாக நீங்கள் ஏதாவது இடத்துக்கு போகிறீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஒரு ஐடி தான் வந்து உங்களை அலோவ் பண்ணுது. நீங்கள் ஒரு ஐடி கார்டு போட்டிருக்கீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு உங்களை பாஸ் பண்ண விடுது. ஸோ அப்படி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஐடி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து செய்கிறாங்க, ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஐடி கார்டு கம்பெனி அப்ரோச் பண்ணுறதுலேருந்து அது என் ப்ராசஸ் ஆகி நமக்கு ஒரு கார்டாக கிடச்சி நம்ம அதை வந்து எல்லா கழுத்தில் போட்டு போகிற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வேற எங்கேயும் வரல. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டாவில் மாதவன் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுற கார்டு தான் இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்து அவங்க ஐடி கார்டு ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதை பற்றி என்னென்னதான் நம்ம டீட்டெயிலாக நம்ம ஒரு ஓனர்கிட்டே கேட்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதவன் பில்டர்ஸோட ஃபவுண்டர் அவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மீட் பண்ணி பேச போகிறோம். வாங்க நம்ம அவரோட கேபின் போவோம். ஸோ இதுக்கான பாஸ் வந்து இப்போ என்கிட்ட இருக்குது. பாஸை தான் வந்து ஓப்பனாக யாரை பார்க்க முடியும் போல. ஸோ மீட் மிஸ்டர் முருகன், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதவன் ஃப்ரெண்ட்ஸோட ஃபவுண்டர். எப்படி சார் இருக்கீங்க? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹாட் சீட்டில் இந்த பெரிய ஒரு பிரிண்டிங் ஃபேக்ட்ரியோட ஓனர் மாதிரி நம்ம உட்காந்துட்ருக்கோம். ஸோ அவர்கிட்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக என்னென்ன வந்து இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாமே கேட்போம். சொல்லுங்கள் சார், நீங்கள் வந்து எவ்வளோ வருஷமாக வந்து இந்த ஃபேக்ட்ரி நடத்திருக்கீங்க, எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? என்னுடைய ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2004 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. 2004 ஸ்டார்டிங் செய்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஓப்பன் அளவுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த பிரிண்டர்ஸ் எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க, பட் ஆனால் உங்ககிட்ட ஒரு இந்த ஒரு ஸ்பெஷலான விஷயம் எங்ககிட்ட இருக்கு. மார்க்கெட்டில் நாங்கள் எவ்வளோ ரீச்லாம் பண்ணியிருக்கோம், அந்த அதுக்கு வந்து ஒரு சில இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் நாங்கள் வந்து மெயினாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒரு எந்த இன்ஸ்டியூஷன் சொல்வீங்க? ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கலாம், எந்த மாதிரியான ஒரு கம்பெனிக்கு நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போது இதில் என்னுடைய கம்பெனிலேருந்து என்ன ஸ்பெஷல் எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஒரு ஈவெண்ட்டை வந்து நீங்கள் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ பல தடவை ட்ரை பண்ணியிருப்பாங்க, சில பேர் கை மாற்றி சொல்லுவாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து நான் பண்ணுவேன் நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் முடியலன்னு இருக்கும்பொழுது. ஓகே. ஸோ நீங்கள் எனி டைம் எனக்கு கால் பண்ணீங்கன்னா அட் டைம் மிட் டைம் எப்போ கால் பண்ணாலும் சரி இல்லை 10 மணிக்கு கால் பண்ணாலும் சரி மார்னிங் டைமில் வந்து எனக்கு வேணும் அப்படின்போது அந்த லாஸ்ட் மினிட் டார்கெட்டை வந்து நாங்கள் இமீடியட்டாக அச்சீவ் பண்ணி கொடுப்போம். ஸோ ஏன்னா நாங்கள் மேனுஃபேக்சர்ன்றதுனால நாங்கள் யார்கிட்டையுமே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒருத்தர் தேவையை நம்ம அது தேவையை புரிஞ்சிக்கிட்டு டைமை புரிஞ்சிக்கிட்டு அதை அட்டன் டைமில் அவங்களும் செஞ்சு கொடுக்கலாம். பட் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், எனி ஒர்க்கு நம்மளுடைய ரிலேஷன் லேண்ட்லியார்ட் அண்ட் ஐடி கார்டு இந்த பேஸ் பண்ணி என்ன ஒர்க்கு வந்தாலும் அவங்க டைம் அவங்க ரெக்குவயர்மெண்ட்டு ஆனால் கண்டிப்பாக ஃபில் பண்ண முடியும். ஓகே ஓகே. நம்ம ஒர்க் வந்து ட்ரான்ஸ்பரண்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டு ஓகே வெயிட் பண்ணி எனக்கு சாம்பிள் வேணும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒர்க்கு நடக்குதா இல்லையா நம்ம ஆஃபீஸ்லேருந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டடாக இருக்கும் தான் மாதவன். ஓகே ஓகே. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சார் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. அண்ட் சார் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தெரியணும், நம்ம இந்த ஃபேக்ட்ரி வந்து ராயப்பேட்டாவில் எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்குது, ஒரு லேண்ட்மார்க்கோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் லேண்ட்மார்க்னு வச்சுக்கோங்க. ஒரு ராயப்பேட்டாக்கு ஒரு அடையாளம் தானே ராய ஹாஸ்பிட்டல். ஓகே. ஸோ அந்த ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கும் ஐசிஓஸுக்கும் சென்டர். ஓகே ஓகே ஓகே. மீசப்பட்ட மார்க்கெட். ஓகே. மார்க்கெட் ஜங்ஷனில் தான் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ லேண்ட்மார்க்னு பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்ட மாதிரி இல்லை ஐசிஓஸ் பக்கம் வந்துட்டாலும் நம்ம ஆஃபீஸ்க்குள்ள வந்துடலாம். ஸோ ரெண்டுமே சென்டராக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ சென்டர் பிளேஸில் நமக்கு மெயின் ரோடில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து எங்கேயுமே தேடுறதான் கொள்ளணும் அப்படின்னு கிடையாது.
ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபியூச்சர் உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் தேவைப்படினால் கண்டிப்பாக வந்து நம்ம சார் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு டீடெயில்ஸ் எல்லாமே போடுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்க. சார் அடுத்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் சார், இப்போ ஐடி கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் வந்து என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இங்கே காட்டுறீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன இதாக சொல்லுங்க. ஐடி கார்டுன்னா எல்லாருக்கும் பேசிக்கலாக தெரிஞ்சது வந்து ஸ்கூல் கார்ட்ஸ் காலேஜ் கார்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் கார்டில் வந்து கோல்டு கார்டு, சில்வர் கார்டு, மெட்டாலிக் கார்டு, ஸோ ப்ரிவிலேஜ் கார்டு, பேஷண்ட் கார்டு, ஸோ இப்போ தரப்பட்ட ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட கார்டு இருக்குது, ஸ்கூல் சம்மந்தப்பட்ட கார்டுஸ் இருக்குது, ஸோ லாயல்ட்டி கார்டு, ஸோ மெம்பர்ஷிப் கார்டு, கிளப் கார்டு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்னென்ன ரெக்யர்மெண்ட் இருக்குது, என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, அதில் எப்படி பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்றது எல்லா வெரைட்டியும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அவங்க தேவைக்கேற்ற மாதிரி சில பேர் ப்ரிவிலேஜ் கார்டு 50 கார்டு கேட்பாங்க, 1000 கார்டு கேட்பாங்க, மெடிக்கல் சம்மந்தம் கேட்பாங்க, அப்படி கேட்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லா வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ரொம்ப சூப்பர் சார். ஸோ இப்போ நீங்கள் வந்து 2004 வந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இனி இந்த வருஷத்தோட பார்த்தீங்கன்னா 15 வருஷம் ஆகுது. ஸோ வந்து இந்த 15 வருஷத்தில் நீங்கள் நிறையா வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துருப்பீங்க, நிறையாவே உங்களுக்கு ஒரு ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு வால்யூம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ திடீர்னு ஒரு சில டைம் வந்து ஒரு பெரிய ஒரு ஷார்ட்டில் எனக்கு இவ்வளோ இது வேணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஆர்டர்லாம் உங்களுக்கு கொடுக்கும்போது எப்படி நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிக்கீங்க? எங்களால் வந்து இவ்வளோ வால்யூம்லாம் வந்து எங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒரு நாளில் உங்களால் எவ்வளோ வால்யூம் உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? நான் வந்து 92 இந்த பிரிண்டிங் லைனுக்கு வந்துட்டேன். ஓகே. ஸோ 92 வந்ததுலேருந்து இந்த பிரிண்டிங் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்போ என்ன யார் கேட்பாங்க, என்ன ஸ்பீடு கேட்பாங்க, என்ன தேவை இருக்குது ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி இருக்கிற ஸ்பீடு காலத்தில் வந்து நம்மளால் வந்து பர் டே 10,000 கார்ட்ஸ் வேணாலும் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ பர் டே உங்களால் 10,000 கார்ட்ஸ் ப்ரொடக்ஷன் வேணும், எனக்கு 10,000 கார்டு ப்ரொடக்ஷன் வேணும்னா ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஸோ 10,000 மேலே மோர் தென் வேணும்னா ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 50,000 வரைக்கும் போகலாம். ஸோ அந்த அளவுக்கு சப்போர்ட்டிங் நம்மளால் கம்பெனியில் பண்ணி தர முடியும். இருந்தாலும் அவங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு கொடுக்குற பட்சத்தில் தான். ஸோ மற்றபடி அவ்வளோலாம் யாரும் வந்து ரொம்ப எமர்ஜென்சி எனக்கு உடனே பண்ணிவிடுன்னு ரெக்யர்மெண்ட் இல்லை. இருந்தாலும் தேவைப்படுற ஈவெண்ட் நடத்துகிறாங்க, ஒரு 1000 கார்டு வேணும், 2000 கார்டு வேணும், ஈவெண்ட்டுக்கான ஸ்பெஷல் சைஸ் வேணும், 70-100 இருக்குது, 100-130 இருக்குது, நார்மல் கார்டு இல்லாமல், இப்போ அப்படின்ற பட்சத்தில் அதுவும் நம்ம இமீடியட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ரொம்ப சூப்பர் சார். டெலிவரி எப்படி சார்? இப்போ இன்னைக்கு நான் இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட வந்து ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ நான் சென்னை சரௌண்டிங்ஸ் தான் நான் இருக்கேன். ஸோ இப்போ நான் டெலிவரின்றது நான் காலையில் கொடுத்தேன்னா ஒரு என்னால் வந்து எப்போ நீங்கள் டெலிவரி கொடுப்பீங்க? நான் சென்னையில் இருந்தேன்னா இப்போ சென்னை பொறுத்தளவுக்கும் சரி, தமிழ்நாடும் சரி, சென்னை பொறுத்தவரை டே பை டெலிவரி போக வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லாமே லிங்க் டெலிவரி எல்லாருமே வந்து கிடச்சிருச்சு. ஸோ யாருக்காரும் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. மெட்டீரியல் ரெடி ஆச்சா ஒரு போட்டோ லிங்க் பண்ண புக் பண்ணாலும் இல்லை வந்து ரேபிட் புக் பண்ணாலும் எடுத்துகிட்டு போயிருந்து கால் ரெடியாக இருக்காங்க, டே பை டே கொடுத்துடலாம். பட் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணும்போது 1 டே இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு போகும், நாளைக்கு உங்களுக்கு நம்ம கிடச்சி. ஸோ உங்களால் இன்னைக்கு காலையில் கொடுத்தோம்னா நம்ம நைட்டோ இல்லை ஏர்லி மார்னிங்கே உங்களால் கண்டிப்பாக 100% கொடுக்கலாம். ஓ, ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான விஷயம் இருக்கும். எல்லா காலேஜஸ் ஸ்கூல்ஸ் நம்ம சவுத்து ஃபுல்லாக நம்ம பண்ணுறோம். ஓகே. ஸோ எல்லா காலேஜஸ் ஸ்கூல்ஸ் ஓரளவுக்கு மோஸ்ட்லி நம்மகிட்ட கொடுப்பாங்க, அதுவும் வந்து ஜாப் ட்ரேடிங் எடுத்து கொடுப்பாங்க, அவங்களுக்கு அந்த எனக்கு கொடுத்து விட்ருவாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்தியா ஃபுல்லாக ஒரு நேஷனல் லெவலில் இப்போ ஒரு நார்த் இந்தியாவிலேருந்தோ இல்லை வந்து ஒரு வேறு ஒரு ஸ்டேட்லேருந்து அப்படிங்கன்னா கேட்குறாங்க, அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் உங்களால் வந்து எவ்வளோ இப்படி நம்ம சவுத் ஒரு நார்த்து போகிறதுன்னு சொன்னால் 2-3 டேஸ் ஆகும். ஓகே. ஓகே. ஏரில் போட்டாலே 1-2 டேஸ் கம்பல்சரி ஆகும். ஆமாம். ஸோ அப்படிங்கும் போது 3 டேஸ் கம்பல்சரி ஆகிடுது. இப்போ பாம்பேக்கு அனுப்பணும், மற்ற இதில் இதுக்கு வந்து காஷ்மீர்கிட்ட பார்டர் நாங்கள் அமைச்சிருக்கோம். ஸோ இது கம்யூனிகேஷன் வந்து கொரியர் தான். ஓகே. 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 ஒன்று ஏர் இல்லை சர்ஃபேஸ் பண்ணணும், இப்போ ரெண்டுமே வேறு வழி இல்லாமல் போகுது. ஸோ 2-3 டேஸ் கம்பல்சரி ஆகிடும். இங்கே நாங்கள் போட்டதுலேருந்து 3 டேஸ் ஆகிடும். வந்து சிங்கிள் டேலே வந்துட்டு ஒரு ஸ்டேட்குள்ளே அது மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற சொல்கிறீங்க. இப்போ சென்னையில் பொறுத்தவரைக்கும் டே பை டே கொடுக்கலாம், தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கு ஒன் டே ப்ராசஸிங். மார்னிங் கொடுத்தீங்கன்னா நைட்டு போட்டோம்னா நம்ம மறுநாள் காலம் போய் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. 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 ஸோ அதனால் ஒன் டே ஓகே கிடைச்சிடும் உங்களுக்கு. ரொம்ப பொறுமையாகவே வந்து நிறைய விஷயத்தை அவர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போது நம்ம ஃபைனலாக ஒரு விஷயம் கேட்போம். என்னோட சேனல் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் அவங்ககிட்ட வந்து இது மாதிரி நான் பீயிங் போகன் யூடியூப் சேனல் பார்த்தேன், பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி பிரிண்டிங்லாம் பண்ணுறதா வந்து அந்த சேனலில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் தான் பண்ணுறதா சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க நான் வந்து இந்த லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு இது மாதிரி எதாவது கேட்டோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குங்களா? கண்டிப்பாக டெஃபினட்டாக நான் தரேன். நான் 200% மக்களே இவர் சொல்கிறாரு, இவர் வந்து ஏமாட்டி தான் சொல்கிறாரு, இவர் கண்டிப்பாக 200% வந்து டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்கிறாரு. அதனால் வந்து உங்களோட ஸ்கூல்ஸோ இல்லை காலேஜஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த மாதிரி அவங்க ஆர்டர் கொடுக்கணும் இல்லை, அவங்க ரெஃபர் பண்ணாலே போதும். பட் நான் அதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு தான விஷயத்தை நான் ஸோ ரெஃபர் பண்ணுறதா இருக்கணும் இல்லை உங்களுக்கு வேறு யாருக்கு நீங்கள் எதுனாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து மாதவன் ப்ரிண்ட்ஸை வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். இவர் வந்து டிஸ்கவுண்ட் தான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு நம்ம சேனல் வரவங்களுக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. வேறு ஏதாச்சும் வந்துட்டு நீங்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? தெரியும் இல்லை, நம்மளுடைய சை வெப்சைட்டை பார்த்தாங்களோ நிறைய விஷயம் தெரியும் உங்களுக்கு. கால் பண்ணாலும் கண்டிப்பாக டீட்டெயில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இந்த கம்பெனியோட அஃபிஷியல் மெயில், இந்த கம்பெனியோட அஃபிஷியல் இந்த லேண்ட்லைன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ போயிட்டு எப்படி வந்து பிரிண்டிங் பண்ணுறாங்க, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ப்ரொசீஜர் நடக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஏரியாவில் இருக்கும் ஒரு கிளைண்ட் வந்து ரிக்வஸ்ட் கொடுக்குற ஒரு ப்ராசஸ் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு அவுட்புட்டாக எண்டாக வந்து ஒரு கார்டாக நம்ம கையில் வந்து ஒரு ஃபிசிக்கல் அவுட்புட்டாக கிடைக்கிற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் இங்கே நடக்குது அப்படிங்கிறத இங்கே கம்பெனியோடைய எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்ல போகிறாரு. சொல்லுங்கண்ணா, இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறாரு, எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு ஐடி கார்டோ இல்லை என்ன ஒரு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறாங்க. ஸோ அவர் ஒரு கிளைண்டோட ஸ்டார்டிங்லேருந்து ஒரு யூசர் எண்ட்லேருந்து அந்த கார்டை வந்து நீங்கள் ஒரு டெலிவரியாக கொடுக்குற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து இங்கே நடக்குது, எதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப சிம்பிளாக நம்ம வியூவர்ஸ்லாம் புரியுற மாதிரி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் வாங்கிக்கணும் கஸ்டமர்கிட்ட. ஓகே, சாஃப்ட் காப்பி வாங்கிட்டு அடுத்து நம்ம வந்து ப்ரிண்ட் கொடுக்கணும் இந்த மிஷினில். ஸோ அது அவுட் ஆஃப் சோர்ஸ் வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை உங்களோட சாஃப்ட்வேரில் போட்டு நீங்கள் அதை ஃபஸ்ட் எடிட் பண்ணுறீங்க. ஓகே, ப்ரிண்ட் போட்டு அடுத்து வந்து மிஷினில் போய்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு ரோப் வெளியே வரும், அடுத்து ஃபிட்டிங் பண்ணி அது மற்றவெல்லாம் இருக்குது. ஸோ முதல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம கொடுக்குற சோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அவங்களோட சாஃப்ட்வேரில் போட்டு அதை எடிட் பண்ணுறாங்க. எடிட் பண்ணி அதை வந்து நம்ம ரோப்ஸாக வரும் பார்த்தீங்களா, நம்ம ஐடி கார்டு ஒரு டேக்லாம் போடுவோம், அந்த டேக்கில் வர மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அதோட ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ராசஸ்னா இப்போ நம்ம பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இப்போது அங்கே வந்து கார்டை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து எடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த டேக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் தான் வச்சு ப்ரெஸ் பண்ணுறாங்களா? அப்படிதானே, நம்ம இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம். 200 degrees இருக்கும், அதை வந்து பார்த்து ப்ரெஸ் பண்ணணும் உள்ள வைக்கும்போது ஹீட்டு, ஃபுல் ஹீட்டு. ஓகே 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 ஓகே, அதனால் இதில் வந்து சேஃப்டியாக தான் ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நான் அதெல்லாம் பார்த்தே கிடையாது, இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு நிறைய ஐடி கார்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், ஐடி கார்டு பார்க்கும்போதுலாம் நான் என் காலேஜில் கூட ஒரு ஐடி கார்டு கொடுத்தேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஏன் டேக் கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் யோசிச்சிருந்தேன். ஸோ அதே மாதிரியான ஒரு டேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ப்ரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன மாதிரியான லென்ஸ்லாம் இருக்குண்ணா, இப்போ எல்லா லென்த்துமே நீங்கள் இதிலே ப்ரிண்ட் பண்ணுவீங்களா இல்லை எப்படி, அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கா? எல்லா லென்த்துமே இதிலே பண்ணிக்கலாம், 38, 36. ஓ, ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருக்கும் இதிலே பண்ணிக்கலாம். ஓ ஓகே. ஸோ இப்போ மொத்தமாக எத்தனை என்னென்ன லென்ஸ்லாம் நீங்கள் வந்து ஐடி கார்ட்ஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் என்னென்ன லென்த்துலாம் உங்களால் டேக் பண்ண முடியும்? நாங்கள் வந்து மினிமம் வந்து 38 வரை பண்ணலாம், 38 inches வரை பண்ணலாம். ஓ, 38 inches. ஆமாம். ஓ சரி சரி, ஓகே 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 ஓகே. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டேக்காக வந்துட்டு எல்லாமே கீழே விழுந்துச்சு. ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து இப்போ நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிளிப்பெல்லாம் மாட்டி இந்த மிஷினில் வந்து கிளாம் படிக்கணும், ஃபைனலாக இதெல்லாம். ஸோ அந்த இரும்பு கிளாம்ப் ரெண்டு டாக்குமே பிடிச்சிக்கலாம். ஸோ அங்கே நமக்கு டாக்கை விழுந்துச்சு பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே ஒன்றா வந்து மர்ச் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நடக்குது. ஸோ கைஸ் இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டு. ஒரு டேக் வந்து நம்ம இந்த டேக் வந்து ப்ரிண்ட் பண்ணுற அந்த இதுலேருந்து பார்த்தோம், அந்த ப்ரிண்ட் பண்ணுற இடத்துலேருந்து எப்படி வந்து இது வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி அது ஒரு தனி ரோப்பாக வந்து அதை எப்படி வந்து ஒரு என் ப்ராடக்டாக ஐடி கார்டாக காட்டுறாங்க அப்படிங்கிற வரைக்கும் நம்ம இதில் டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஐடி கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்ப்போம். கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேர்க்குது, ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்குது, இந்த இடத்துல மிஷின் எல்லாமே ஓடுது, அதே போல் இந்த இடத்துல வந்து மிஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு டெம்பரேச்சர் ஒரு ஆம்பியன் டெம்பரேச்சர் வச்சுருக்கணுன்றதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே சைடில் வந்து கூலிங் சிஸ்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இருந்தாலும் கூட வந்து இது வெயில் காலத்தினாலையா இல்லைனா வந்துட்டு இங்கே ஒரு மிஷின் ஓடனாலேன்னு தெரியல, ரொம்ப வேர்க்குது இங்கே. ஸோ நம்ம டக்குன்னு வந்துட்டு இங்கே என்ன நடக்குதுன்றதை நம்ம இங்கே பார்த்துருவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடி கார்டு வந்து ப்ரெஸ் பண்ணுற மிஷின். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரிண்ட்டாக வருது பார்த்திங்களா, ப்ரிண்ட்டாக வரதுக்கும் அந்த மெட்டீரியலோடு வச்சு இந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இங்கே நடக்குது. எல்லா இன்ஜின்ஸுக்குமே இல்லை எல்லா மிஷின்ஸுமே ஒரு கூலிங் சிஸ்டம் வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி இந்த மிஷின் வந்து ஓவர் ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கூலிங் மிஷின் ஒன்று வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வெண்ட்ஸ் போகுது, ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அந்த கார்டில் ஒரு சில டைம் ஸ்மட்ஜஸ்லாம் வரும், இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரெஸ்டாக டிஃபரெண்டாக இருக்கும், அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக இது இந்த கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் முதல் முறையாக பார்க்குறேன் இப்போ தான், இது தெரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ கட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது உள்ளே மேட்ச் ஆகிற மாதிரி அதை வைக்கிறாங்க, கரெக்டாக அலைன் பண்ணிடுறாங்க முதல்ல. மேபி ஒரு சில இடத்துல இதை பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டாக இப்படி வந்து ஒரு கார்டு வந்துச்சு. ஸோ ரொம்பவே ப்ரிசைஸ்டாக ஒரு மெஷின் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து க்ளீனாக பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் கார் ரொம்ப. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட் ஒரு கார்டு. இப்படி தான் வந்து ஒரு ஐடி கார்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலாக கட் பண்ணுறவங்க இப்படி தான் கட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஆல்பமாக ப்ரிண்ட் பண்ண மிஷின். ஸோ இங்கே வந்து இன்புட் கொடுக்குறாங்க நமக்கு, இங்கே இன்புட் வந்து கொடுத்து அது எப்படி வந்து அவுட்புட்டாக வருதுன்றதை பாருங்கள்.
ஸோ இது என்ன மெட்டீரியல்? நான் டர்னபிள் ஷீட். ஓகே 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 ஓகே. ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? இது ஆல்பம் போடுறதுக்கு. எவ்வளோ இதுக்கு கெப்பாசிட்டி, எவ்வளோ பிரிண்ட்ஸ் இதெல்லாம் எடுக்க முடியும்? ஸோ ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆல்பம் வந்து 20 ஆல்பம் போடுற அளவுக்கு இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது இந்த மிஷினில்.